Hi friends, so इन्नीकी वंदे vlog वंदे MasterChef vlog दाम पार्ट पोरिंगे, so आदि केरेल वंदे एक चिन्ना एक apology माध्यम केटरलाम अपडेट होने, so last video वंदे नांगे वंदे इंद कन्याकुमारी अन्ने resorts को पोना video पोटरने, so अलान आरे ये पेर comment करते होंगे, so यानको आद valid इन तोड़चे नांगे actually अंद Resorts ஏன் போறோம்னு பாத்தீங்கன்னா மெயினா மகாமஹி வந்து ஸ்விமிங் பூல்ல குளிக்கணும்னு கேட்டிட்டே இருந்தாங்க சோ அவங்களுக்கு வேண்டி தான் போறோம் அதுவும் நம்ம எங்க வீட்ல இருந்து அன்னை ரிசார்ட் ஜஸ்ட் ஒரு 15 minutes தான் கிட்டத்தட்ட எப்பனா ரொம்ப சேஃபான ஒரு இடம் crowded-ஏ இருக்காது சோ அதெல்லாம் திங்க் பண்ணி தான் சரி பசங்களுக்கு வேண்டி போகலாம் அப்படினு சொல்லிட்டு போனேன் சோ நான் பண்ண தப்பு என்னன்னா நான் एक्चुअली vlog எடுத்து போட்டுக்க கூடாது ஏன்னா கொரோனா கோவிட் வந்து இப்ப ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு சோ அதுல நிறைய பேர் மென்ஷன் பண்ணிருந்தீங்க நீங்க மென்ஷன் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான் சோ எனக்கு வந்து நான் லேட்டரா வந்து எல்லா கமெண்ட்ஸையும் பாக்கும்போது தான் ரெகக்னைஸ் பண்ணேன் சோ நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படினு சோ உடனே அந்த வீடியோ வந்து நான் மார்னிங் பப்ளிஷ் பண்ணேன் அதுக்கு அப்புறம் ஒரு ஈவினிங் போல நான் அதை வந்து பிரைவேட்ல ஆக்கிட்டேன் சோ நிறைய பேர் வந்து நீங்க வந்து நிறைய பேர் வந்து worried-ஆ தான் கமெண்ட் போட்டுருந்தீங்க சோ எனக்கு நான் வந்து பெரிய தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு சோ அதனால அந்த வீடியோ வந்து நான் எடுத்துட்டேன் சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு apology மாதிரி கோவிட் வந்து ரொம்ப சீரியஸ் தான் பட் நம்மளோட சேஃப்டி ஃபேமிலியோட சேஃப்டி வந்து நம்ம தான் பாத்துக்கணும் சோ இந்த இன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பா எல்லாரும் வந்து சேஃபா இருங்க சோ அத சொல்லிட்டு இன்னைக்குள்ள வீடியோ ஆரம்பிக்கலாம் நினைச்சேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு வந்து நான் கார்டன்ல உட்கார்ந்திருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. சோ அத தான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படினு இங்க உட்கார்ந்திருக்கேன். சோ இன்னைக்கு டேட் இன்னைக்கு வந்து சண்டே. சோ 11th, நாளைக்கு 12th. சோ நாளைக்கு என்ன டேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு एक्चुअली ஸ்பெஷல் டே இல்ல. நாளைக்கு தான் ஸ்பெஷல் டே. சோ நாளைக்கு என்ன டேன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து MasterChef Tamil auditionல வந்து participate பண்ண போறேன். நிறைய பேர் கமெண்ட்ல கொடுத்திருந்தீங்க MasterChef இதுல வந்து participate பண்ணுங்கக்கா தமிழ்ல வருது சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது அப்படினு சோ அதுல தான் வந்து participate பண்ண போறேன். சோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கால் வந்துச்சு. சோ நீங்க வந்து இங்க MasterChef தமிழ் நடக்குது. சோ நீங்க வந்து participate பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு MasterChef அந்த புரோகிராம்ல இருந்து கால் பண்ணிருந்தாங்க. நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ மட்டும் அனுப்புங்க அப்படினு சொல்லிருந்தாங்க. சோ நான் வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோவும் அனுப்பிட்டு நான் என்னோட வீடியோஸ்ல பண்ண பெஸ்ட் ரெசிபீஸ் லிங்கையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் வாரங்கள் கழிச்சு வந்து ஃபோன் வந்துச்சு நீங்க வந்து MasterChef தமிழ் ஆடிஷனுக்கு வந்து உங்களை பிக் பண்ணிருக்கோம் அப்படினு சோ அந்த ஆடிஷன் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு एक्चुअली சோ லாஸ்டா இப்போ கொஞ்சம் ஒரு 1 வீக் 10 டேஸ் முன்னாடி தான் ஃபோன் பண்ணி டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க சோ 12th வந்து மதுரையில சோ மூணு இடத்துல நடக்குது கோயம்புத்தூர் மதுரை and சென்னை நான் வந்து எனக்கு பக்கத்துல மதுரை தான் அதனால நான் மதுரை ஆடிஷன்ல வந்து கலந்துக்க போறேன் அது வந்து ஏப்ரல் 12th அதாவது நாளைக்கு சோ நான் என்ன டிஷ் ஒரே கன்ஃபியூஷனா இருந்துச்சு சோ எனக்கு வந்து एक्चुअली MasterChefல கலந்துக்கிறது வந்து ட்ரீம் நான் வந்து MasterChef Australia MasterChef India ஹிந்தி எல்லா ஷோஸ்மே முக்காவாசி பாத்திருக்கேன் சில சீசன்ஸ் தான் மிஸ் பண்ணிருப்பேன் பட் நிறைய சீசன்ஸ் வந்து பாத்திருக்கேன் ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்திருக்கேன் MasterChef Australia எல்லாமே நான் பெரிய ஃபேன் நான் அப்பத்துல இருந்தே சதீஷ்ட வந்து சொல்லுவேன் MasterChef India தமிழ்ல நடந்துச்சுனா கண்டிப்பா நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படினு சோ அதே மாதிரி MasterChef தமிழ் வந்து வந்திருக்கு சோ நான் ஃபர்ஸ்ட் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா அப்படினு யோசிச்சேன் அதுக்கு அப்புறம் சதீஷ் தான் சொன்னாங்க நீ வந்து கண்டிப்பா போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஏனா நீ என்கிட்ட முந்தியே சொல்லிருக்க தமிழ் வந்துச்சுனா நான் கண்டிப்பா கலந்துப்பேன் நீ சொன்ன இது உன்னோட ஒரு ஆசை கூட அதனால நீ வந்து எதையுமே யோசிக்காத கண்டிப்பா போய் ஜாயின் பண்ணு அப்படினு சொன்னாங்க சோ அதனால நான் MasterChef தமிழ் சேர் நம்மளும் போலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து போலாம் அப்படி நினைச்சேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ஆனா இப்போ வந்து மனசு வந்து சரி எது நடந்தாலும் ஓகே தான் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம போறேன் ஜஸ்ட் அந்த இதுல போய் கலந்துக்கணும் அவ்வளவுதான் அந்த ஆடிஷன்ல என்னோட பெஸ்ட்டை போய் நான் கொடுக்க போறேன் கிடைக்கிறதும் கிடைக்காததும் ரெண்டாவது அப்படினு யோசிச்சேன் So அதுக்கப்புறம் வந்து சதீஷ் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீ மாஸ்டர் செஃப் இப்போ வந்து கலந்துக்க வேண்டாம்னு நினைக்கிற. So நீ வந்து சப்போஸ் கலந்துக்கல அப்படினா நீ வந்து இந்த ஷோ வந்து இதாகும்போது நீ ஒவ்வொரு வாட்டியும் ஐயோ போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கலாமோ போய் கலந்துக்கலாமோ நான் அப்படின சொல்லிட்டே இருப்ப. So அதனாலயே உன் மனசுக்கு வேண்டி நீ கண்டிப்பா போய் பார்ட்டிசிபேட் பண்ணி கிடைக்காட்டி கூட ஓகே தான். நம்ம அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேட் ஆகுது பண்ணுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல. இது நம்ம ட்ரையே பண்ணாமல் ஐயோ ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னே தோணிட்டு இருக்கோம். அதுவும் சதீஷ் சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன அந்த ஒரு இதில் தான் வந்து நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து மைண்டை வந்து சுத்தமாக நான் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறதில்ல, எதையுமே மைண்டில் போட்டு குழப்பிக்க போகிறதில்ல, எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் என்னோட 100% கொடுக்க போகிறேன். கிடைக்கிறதும் கிடைக்காததும் ஒவ்வொரு என்ன சொல்ல லக்கும் கூட, கிடைக்கிறதும் கிடைக்காததும் எனக்கு அது இல்லை போல் இதை விட பெஸ்ட் ஏதாவது வரப்போகுது அப்படின்னு நான் நினச்சிக்க போகிறேன். ஸோ நான் வந்து மெனு பிக் பண்ணுறதுல வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நினச்சேன் நான் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதையே நம்ம பிக் பண்ணிடலாம். எனக்கு வந்து பிரியாணி பண்ணவா இல்லை சிக்கனில் ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாமா அப்படின்னு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. யூனிக்காக ஏதாவது அதர் குசின்ஸ் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் நான் எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுலேயே பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் வந்து ஸ்ட்ராங் பேக்கிங்கில் தான். அதனால நான் வந்து பேக்கிங்லேயே நம்ம வந்து ரெசிபி வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஸோ இப்போது இன்றைக்கி வந்து முந்தின நாள். ஸோ இன்றைக்கே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நாளைக்கு மார்னிங் 6 o'clock நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். அங்கே வந்து 10 o'clock முன்னாடி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 6 o'clock கிளம்புறோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சு பேக் பண்ணி ஏதாவது சொதப்பல் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் பேக்கிங்னால முந்தின நாள்லேயே நான் பண்ண போகிறேன். அதனால் இப்போவே பேக் பண்ண ஆரம்பித்தாச்சுன்னா ஸோ நம்ம உள்ளே போயிட்டு என்னோட பிளான் என்னது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரியோ ஆஃப் டெசர்ட் அப்படிங்கிற ஒரு பிளாட்டர் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ட்ரியோ ஆஃப் டெசர்ட்னு. ஸோ அதில் வந்து 3 டெசர்ட்ஸ் இருக்கும். 3மே என்னோட ஃபேவரட். ஸோ நமக்கு தெரியும்ல இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பிடிச்சது. நான் பெரிய டெசர்ட் சாப்பிடக்கூடிய ஆள்லாம் கிடையாது. எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கே ஒரு பிடிச்ச டெசர்ட் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிச்சது, தங்கச்சிங்களுக்கு பிடிச்சது, வீட்டில் எல்லாருக்குமே குட்டீஸ் எல்லாத்துக்குமே பிடிச்ச டெசர்ட்ஸு. அதில் வந்து 3 டெசர்ட் பண்ண போகிறேன். அதுதான் வந்து ட்ரியோ ஆஃப் டெசர்ட்னு அந்த பிளாட்டரை சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோட பிளான். என்ன டெசர்ட்டு அதை எப்படி பண்ண போகிறேன் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக விலாக் எடுக்கிறேன். ஒன்று அப்படியே உங்களை வந்து என்னோட இந்த மாஸ்டர் ஷெஃப் ஆடிஷன் ஜேர்னியில் வந்து அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ நான் வந்து வெளியே இருந்து பேசிட்டு உள்ளே வந்தேன் தெரியுமா. உள்ளே வந்து எப்போ கரண்ட் போச்சு கரண்ட் வந்து பார்க்குறேன். அவனில் வந்து ஆக்சுவலி ப்ரௌனி வச்சுருக்கேன். ஸோ கரண்ட் போயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சோதனைகள் சதீஷ் எனக்கு. அதான் தேங்க் காட் நான் ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சப்போஸ் இது ஒழுங்காக வரலன்னு வைங்களேன் திருப்பி பண்ணிடுவேன். ஸோ கரண்ட் போயிடுச்சு. ஷாக் ஆகிட்டேன். வந்து பார்த்தோன்னே என்னடா அவன் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ உள்ளே ப்ரௌனி பேக் ஆகிட்டுருக்கு. கரண்ட் எப்போ வரும்னு தெரியல. இங்கே பாருங்கள் நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ வந்து ஒன்று ஒன்றா பேக் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ லக்கிலி வந்து 10 நிமிஷத்தில் கரண்ட் வந்துடுச்சு. ஸோ நான் அதை வந்து திருப்பியும் பேக் பண்ணேன். எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes கொடுத்தேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ ப்ரௌனிக்கு அந்த மேலே உள்ள அந்த ஷைனி டாப்பு உள்ளே வந்து நல்ல ஃபட்ஜியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து மெயினாக ப்ரௌனி ஒரு பர்ஃபெக்ட் ப்ரௌனி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து அந்த ஷைனி கிராக்லி டாப் இருக்கணும். இந்த வாரம் ஸோ அது கிராக்லி டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ப்ரௌனியோட அடையாளம். ஸோ நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு. ஸோ இதை வந்து நான் அப்படியே ஒரு பேன்லேயே வந்து கூலாக விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ண போகிறேன். ஏன்னா இது ரொம்ப மாய்ஸ்டாக இருக்குமா ஃபட்ஜியாக இருக்கும். ஸோ சூடாக இருக்கும்போதே எடுத்தேன்னா அது கிராக் ஆகிடும். ஸோ எனக்கு ப்ராப்பராக பீஸ் போட வரணும். அதனால் இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுதான் எனக்கு இம்பார்ட்டண்ட். அப்படி வரல அப்படின்னா கூட ஒரு பேட்ச் பண்ணுவேன். பட் எனக்கு இதை பார்த்த வரைக்கும் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு தான் தோணுது. ஸோ இது கூல் ஆகட்டும். ஸோ ப்ரௌனி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகிட்டு நான் இப்போ வந்து கேரமல் சாஸ் பண்ண போகிறேன். அந்த ப்ரௌனிக்கு மேலே இருந்து ட்ரிசில் பண்ணுறதுக்கு சால்ட்டட் கேரமல் சாஸ். ஸோ இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் செக் பண்ணாலே தெரியும். ஸோ சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது வந்து கேரமல் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். ஓகே ஸோ நம்மளோட சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி சூப்பர் கேரமல் ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வச்சுருக்கிற பட்டர் ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ பட்டர் ஆட் பண்ணோன்னா பொங்கும். ஸோ பட்டர் ஃபுல்லாக இதானோன்னா க்ரீம் இங்கே மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே கிளம்ப் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து லம்ப் எல்லாமே போயிடுச்சு, ஸ்மூத் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சால்ட்டட் கேரமலில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து சால்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணுவேன். அந்த இது வந்து ஃபுல்லாக ஸ்வீட்டாக இருக்கும். இந்த சால்ட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ரியல் ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். இது கூல் ஆனதுக்கப்புறம் பாட்டிலில் மாற்றிடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து சால்ட்டட் கேரமல் சாஸ் பண்ணியாச்சு. அதை நான் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்ல கூலானோன்னா ஒரு பாட்டிலில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நாளைக்கு கொண்டு போகிறதுக்கு. இப்போ வந்து க்ரீம் சீஸ் கேக், மினி சீஸ் கேக்குக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இங்கே திங்ஸ் எல்லாம் இது வந்து பேஸ். ஸோ பேஸ் வந்து பிஸ்கட் பேஸு, அதை வந்து பட்டர் மிக்ஸ் பண்ணி பாதி பேக் பண்ணி வச்சுட்டேன். க்ரீம் சீஸ் ஃபில்லிங்குள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டேன். இப்போ கடகடான்னு ஃபில்லிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெசிபி எடுக்கிற இதில் இல்லை நான், ஏன்னா வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே பேக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ மத்தியானம் வரைக்கும் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கொடுங்க, நான் தனியாக உங்களுக்கு ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன். இப்போ கடகடான்னு பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சீஸ் கேக் சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இது கூல் ஆனோன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது, எதுவுமே வந்து ரொம்ப டென்ட் ஆகலை. பட் கொஞ்சம் கூல் ஆகும்போது கீழே கொஞ்சம் போகும்னு நினைக்கிறேன். அதாவது சீஸ் கேக் கொஞ்சம் இதாகும்னு நினைக்கிறேன் கீழே. அது எப்படி நான் இதில் வந்து ஸ்ட்ராபெரி டாப்பிங் வைக்க போகிறேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இது கூல் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். மீன் டைம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் மோச்சியும் சர்வ் பண்ணுறேன். ஸோ ட்ரியோ ஆஃப் டெசர்ட்டில் என்னோடய ஃபேவரட் டெசர்ட் பட்டர் மோச்சி. ஸோ இந்த வாட்டி வந்து கோகனட் டாப்பிங்கில் போட்டிருக்கேன், அதனால் கோகனட் பட்டர் மோச்சி. ஸோ அதை வந்து அவனில் வச்சுட்டேன். இது பேக் ஆகட்டும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5:23 ஆகிடுச்சு. ஸோ காலையிலேருந்தே பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் குவிக்காட்டி இதை கிளியர் அப் பண்ணிட போகிறேன். இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன்னா நான் வந்து இதுக்கு இந்த டெசர்ட்டுக்கு உண்டான டாப்பிங்கு, அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன், அது எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதனால் கிளியர் பண்ணிட போகிறேன் இதை ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ரௌனி வந்து பேக் பண்ணி ஆகிடுச்சு. ப்ரௌனியை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறதில்ல, ஏன்னா வந்து ட்ரை ஆகிடும் பிறகு. அதனால் நான் வந்து கட்டும் பண்ணல. நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிப் ஆட்டு லைட்டாக கட் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் ரேப் வச்சு ரேப் பண்ணிட்டேன். ஏன்னா பீஸ் ஆல்ரெடி போட்டுட்டேன்னா ட்ரை ஆகிடும். ஸோ நான் அங்கே எப்போ சர்வ் பண்ணுறேனோ ஜட்ஜஸ்க்கு நான் அப்போ வந்து இதை கட் பண்ணிப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். ஸோ இது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் அந்த பட்டர் மோச்சி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன்ல, இது அதோட அப்கிரேடட் வெர்ஷன். மேலே என்ன பண்ணேன்னா ஷ்ரெட்டட் கோகனட் இருக்குல்ல, அந்த கோகனட்டில் லைட்டாக சுகர் சிரப்பை வந்து டாஸ் பண்ணி அது வந்து ஸ்வீட் அண்ட் கோகனட் மாதிரி ஆக்கிட்டேன். அதை வந்து மேலே ஃபுல்லாக போட்டு பேக் பண்ணியிருக்கேன். ஸோ செம்ம சூயாக இருக்குது, மேலே வந்து க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் ஆட் பண்ணும். கூடவே கொஞ்சம் சால்ட்டும் மேலே தூவிட்டேன். ஸோ அந்த ஸ்வீட்டு சால்ட்டி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். ஓகே, ஸோ இது வந்து கூல் ஆகிறதுக்கு வேண்டி வச்சுருக்கேன். கண்டெய்னர்ஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கார்னிஷ், ஃபைனல் ப்ரௌனிக்கு வந்து கார்னிஷ் வந்து ஒரு சாக்லேட் ஷார்ட்ஸ் மாதிரி பண்ண போகிறேன். மல்டி கலர்ட் சாக்லேட், அதாவது டார்க்கு மில்க்கு, டார்க் ஒயிட் மில்க், இந்த 3த்தையும் மெல்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் ஊத்தி மேலே வந்து இப்படி டிசைன் மாதிரி கொடுக்க போறேன் பண்ணும்போது காணிக்கிறேன் அத வந்து செட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரேக் பண்ணி குட்டி குட்டி ஷார்ட்ஸா பிரேக் பண்ணி அத வந்து பிரவுனிக்கு மேலே ஸ்டிக் பண்ணி வைக்க போறேன் சோ அது வந்து பிரவுனிக்கு கார்னிஷ் பண்ண போறேன் சோ அதுக்கு வந்து சாக்லேட்ஸ் எடுத்துட்டேன் இப்போ இத வந்து ஒவ்வொண்ணையா உருக்கி மைக்ரோவேவ்ல வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தறேன் சோ இங்க பாருங்க சாக்லேட் மூணுதேமே மைக்ரோவேவ்ல 10 செகண்ட் கேப்ல வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துட்டேன் சோ இது நம்மளோட டார்க் சாக்லேட் இது milk இது white இது milk சோ இத வந்து நான் இந்த மாதிரி மேட்ல வச்சிருக்கேன் ஏனா இந்த கவுண்டர் வந்து கொஞ்சம் கூலா இருக்கும் சோ சாக்லேட் எப்பவுமே கூலான இடத்துல வைக்க கூடாது கூலானதுல வச்சா அது வந்து மெல்ட் ஆனது வந்து சீஸ் ஆயிடும் ஓகே சோ இப்போ வந்து இத நம்ம இதல வந்து டிசைன் மாதிரி போட்டுறலாம் சோ இப்போ இத நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிர போறேன் இது கம்ப்ளீட்டா சாலிட் ஆனவன நம்ம கட் பண்ணிக்கலாம் சோ இப்போ நான் வந்து நம்ம சீஸ் கேக்குக்கு மேல வைக்க கூடிய அந்த ஸ்ட்ராபெரி காம்போட் வந்து பண்றேன் சோ ஸ்ட்ராபெரிஸ் வந்து கட் பண்ணிட்டேன் மேல வந்து கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் வந்து விடுறேன் சோ அது ஸ்ட்ராபெரி காம்போட் மாதிரி வராது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராபெரி ஜாம் மாதிரி ஓகே ஓகே சோ ஆரஞ்சு ஜூஸ் ஊத்தியாச்சு அதுக்கு அப்புறம் sugar என்னோட ஸ்ட்ராபெரி வந்து பயங்கரமா புளிக்குது சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால நான் அதுக்கு தக்கன sugar ஆட் பண்ணியிருக்கேன் சோ இப்போ நம்ம அடுப்புல வச்சிரலாம் இது வந்து குக் ஆனதுக்கு அப்புறம் இத திக்கனிங் பண்ணனும் திக்கனிங் பண்ண corn flour தேவை அதை எடுத்துட்டு வந்துறேன் So strawberries வந்து ரொம்ப மசிஞ்சு குக் ஆகணும்னு இல்ல கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா நல்லா தான் இருக்கும் corn flour வந்து தண்ணியில mix பண்ணி வச்சிருக்கேன் அத கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றேன் எனக்கு திக்கா ஜாம் மாதிரி ஆகணும் சோ அதுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன ஆட் பண்ணுங்க ஒரேடியா நிறைய ஆட் பண்ணிர வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து நல்ல அந்த புளிப்பு வருது இனிப்பு இருக்கு நல்லா இருக்கு சோ நம்ம corn flour ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ரூட்ல ஒரு கிளேஸ் வருது பாருங்க சோ இது வந்து டாப்பிங்க்கு அதாவது சீஸ் கேக் இல்லனா நார்மல் ஸ்பஞ்ச் கேக் எல்லா கேக்குக்குமே இந்த ஃப்ரூட் இந்த மாதிரி பண்றது வந்து பெஸ்ட் டாப்பிங்கா இருக்கும் சோ இது வந்து பெரிஸ்ல பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் மெயினா நம்ம ஸ்ட்ராபெரிஸ் இங்க அதிகமாக கிடைக்கிறதுனால சோ இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் கூல் ஆகும்போது இன்னுமே திக் ஆகும் So berries வந்து இல்லனா வேற எந்த fruit ஆனாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் banana orange compote பண்ணலாம் okay so இந்த corn flour add பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு glaze கிடைக்கும் so இது கூல் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் திக் ஆகும் topping க்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் கூல் ஆனோம்னா okay சரிங்க பாருங்க so கூல் ஆனதுக்கு அப்புறம் காணிக்கிறேன் நம்ம இப்ப மோச்சியை கட் பண்ணிடலாம் இருக்குன்னு பாத்துறோம் நான் parchment paper கீழ போட்டுர்க்கேன் அதனால பிரச்சனை இல்ல ஓகே சோ சூப்பரா இருக்கு என்னோட பிளான் படி மூணுமே ஆக்சுவலி த ட்ரியோ ஆஃப் டெசர்ட்னு சொன்னேன்ல ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு டெசர்ட்டுமே மூணு ஃப்ளேவர்ஸ் மூணு டெக்ஸ்டர்ஸ் அண்ட் மூணு ஷேப் ஸோ அதுதான் என்னோடய கான்செப்ட் ஸோ நான் வந்து இந்த சீஸ் கேக் வந்து ரவுண்டாக இருக்கா ப்ரௌனி வந்து ஸ்கொயராக இருக்கும் இதை வந்து நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ண போகிறேன் ஓகே ஸோ மோச்சி வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் அதனால் நைஃப்பை வந்து ஷார்ப் பண்ணிடுறேன் ஸோ இன்னொரு டிப்பு நான் கற்றுக்கிட்டது வந்து நைஃப்பில் ஆயில் தடவிட்டு கட் பண்ணாலும் ஒட்டாமல் வரும்னு ஏன்னா வந்து மோச்சி பட்டர் மோச்சி வந்து ரொம்ப ஸ்டிக்கி ஓகே நாட் பேட் ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்கள் பர்ஃபெக்ட் ஸ்லைஸ் சூப்பராக இருக்குது ஸோ நம்ம சாக்லேட் செட் ஆகிடுச்சு ஸோ நான் இதில் எண்டு பீஸை லைட்டாக இப்படி ஸ்னாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா இப்போ வந்து மெயின் பீஸ் வந்து நம்ம நாளைக்கு சர்விங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் டெக்கரேஷனுக்கு ஸோ நாளைக்கு அந்த நம்ம ஸ்ட்ராபெரி கம்போர்ட் எடுத்து வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இந்த பிளேட் தான் ஆக்சுவலி நான் ப்ரெசென்ட் பண்ண போகிற பிளேட்டு ஃபுல் ஒயிட்டு லாங்காக வரக்கூடியது ஏன்னா என்னோடது வந்து இந்த ட்ரியோ ஆஃப் டெசர்ட்னால மூணு டெசர்ட் வைக்கிறதுக்கு தக்கன ஸோ இதில் வந்து ஸ்ட்ராபெரி சாஸ் வந்து ரெடி பண்ணி இந்த பாட்டிலில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஹோம்மேட் கேரமல் சாஸ் வச்சுருக்கேன் இதுவும் ஹோம்மேட் தான் மின்ட் டெக்கரேஷனுக்கு நம்மளோட இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மோச்சியை அப்புறம் வந்து நம்மளோட ப்ரௌனி சர்வ் பண்ணக்கூடிய ப்ரௌனி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சீஸ் கேக் வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான் இந்த காம்போட் இருக்குது ஸோ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு நானே அப்படி ட்ரை பண்ணி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் ओके फ्रेंड्स इतना ना वो प्रेसेंट पड़पर डेसर्ट ना इत पड़े ब्राउनी ओके चीज़ केक इत वो पर्फेक्ट रोम पिछड़ी पापा मोची बटर मोची की वो कोकोनट सॉस वो पड़वान योजिटे सो प्लेन और मादी क्रीम कलर नम्बर कोकोनट मिल्क वो बॉयल पड़ी और सॉस पड़ी वैकलामानु योजिट्टिरुक्केन मत्तपड़ी एनक्कु वंदु इंद डेसर्ट वंदु रोम्ब पिडिच्चिरुक्कु इंद डेसर्ट वंदु नेम वंदु अगेन सोल्रेन ट्रियो ऑफ डेसर्ट इदिल वंदु ओव्वोन्नुमे ओव्वोरु शेप्ल इरुक्कुम ब्राउनी वंदु उंगलुक्कु फज्जिया इरुक्कुम टेक्स्चर वंदु नल्ला चॉकलेटी एंड फज्जिया इरुक्कुम चीज़ केक वंदु लेमन एंड स्ट्रॉबेरी चीज़ केक इदु सो अदनाल पुलिप्पु अंद क्रीमीनेस इरुक्कुम कीळ बिस्किट बेस वंदु नल्ला बटरिया क्रंच இந்த மோச்சி வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட் உங்களுக்கு வந்து சூயிட்டு நல்ல சவ் சவ் சவ்னு அந்த அப்புறம் அந்த மேலே உள்ள கோகனட் வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ எனக்கு இந்த டெசர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இனி வந்து நான் திங்க் பண்ண வேண்டியது இதுக்கு வந்து சாஸ் மட்டும் ரெடி பண்ணணுமான்னு அதை யோசிச்சிட்டேன்னா நான் மாஸ்டர் செஃப் ஆடிஷனுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிற டிஷ் இது தான் ஸோ நான் வந்து என்னோடய 100% நான் போட்டிருக்கேன் கூடவே 1% போட்டு 101% எஃபோர்ட் போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு மாஸ்டர் செஃப் ஆடிஷனில் நான் செலக்ட் ஆகிறதோ செலக்ட் ஆகாததோ ரெண்டாவது தான் நான் போட்ட நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் வந்து போட்டு நான் இந்த டெசர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் நான் வந்து என்னால் முடிஞ்ச எஃபர்ட் எல்லாமே போட்டு சூப்பராகிட்டு ஒரு டெசர்ட் ரெடி பண்ணிட்டேன் ஸோ இதை தான் நான் நாளைக்கு மாஸ்டர் செஃப் ஆடிஷனில் பண்ண போகிறேன் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன ரிசல்ட் எதுவாக இருந்தாலுமே எனக்கு ஓகே தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எல்லாமே நம்ம நல்லதுக்குன்னே நினச்சிக்குப்போம் ஸோ இந்த வீடியோ வந்து நான் எடுக்கணும்னு இருந்தேன் எனக்கு ஆடிஷனில் அங்கே போய் எடுக்க முடியாது ஏன்னா வந்து அவங்க அதை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே போய் நான் விளாக் எடுக்க மாட்டேன் ஸோ நான் என்ன ப்ரெசென்ட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த கம்ப்ளீட் விளாக் எடுத்தேன் ஸோ இதில் ஏதாவது ஒரு ரெசிபி வேணுனாலும் என்கிட்ட சொல்லுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுறேன் ஸோ நாங்கள் போயிட்டு வந்துட்டு ரிசல்ட் என்ன கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து அங்கே போயிட்டு எனக்கு கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத ஒன்று இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் ஓகே ஸோ பாய்